வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா அடை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். சேமியா அடை செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் அரை கப்பு சேமியா, இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது சேமியா. சேமியா நல்லா செவந்து வருதுங்க. இப்போ ரவை அரை கப், இதையும் இது கொட்டி வறுத்துடலாம். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ ரவையும் நல்லா கலர் மாறிடுச்சுங்க, நல்லா வறுபட்டுச்சு, ஸ்மெல் வருது. இதையும் எடுத்து இப்போ தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ வறுத்த சேமியாவும் வறுத்த ரவையும் இருக்குதுங்க. இதோட கால் கப்பு தயிர் இதை கலந்துடலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்துக்கணும், புளிப்பு இருந்தால் டேஸ்ட்டே மாறிடும். கெட்டியான புளிப்பு இல்லாத தயிரை போட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக தண்ணி சேர்த்துடலாம், ஏன்னா வந்து உங்களுக்கு ரவை வந்து தண்ணி குடிக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இந்த அளவு போதும். இப்போ இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊறிட்டோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. எல்லா தயிர் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சு ரவையும் சேமியாவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் நம்ம கேரட்டு எல்லாமே கலந்துடலாம். 1 பை 1 ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை போட்டுடலாம். இதில் துருவின கேரட், பெரிய கேரட் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இப்போ இதுக்கு 1 கால் கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம். இது சீரகமாக போட்டாலும் சரி, நீங்கள் சீரகத்தை தூள் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, நான் சீரகமாக போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் கேரட் இதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இது நல்லா பிடிக்கிற அளவு வரணும். இப்போ இதை நம்ம அப்படியே தவாவில் தட்டி போட்டுடலாம். சேமியா அடை செய்கிறதுக்கு இப்போ தவா போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் செவுக்கும். இந்த அளவு உருண்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய உருண்டை வேணால் பெரிய உருண்டை, இல்லை இதோட சின்னதாக வேணால் கூட எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடு. இப்போ இது மேலே நுணுக்கி வச்சுருக்கேன் சேமியாவை கொஞ்சம் தூவிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த சேமியா நல்லா செவந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது மேலே தூவிடுது. இது லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துடலாம் இதில். அப்போ அந்த மாவோட அது நல்லா ஒட்டிக்கும். இவ்வளவு தான். இப்போ இந்த பக்கம் நல்லா செவுக்கட்டும். இப்போ இதை திருப்பி போட்டுலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுடணும் இது, இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். இப்போ நமக்கு சூப்பரான சேமியா அடை ரெடி ஆயிடுச்சுங்க. சேமியா என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மேலே பார்க்குறதுக்கு. இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்டான சேமியா அடை ரெடி. சேமியா அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு, இல்லை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்குன்னா சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.